பெண்டாட்டி குழந்தைங்கன்னு என் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தது. எப்போ நான் வச்சுருந்த வேனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சோ அப்போ பிடிச்சதுன்னு இந்த சனியை என் வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஊரை சுற்றி கடை தொல்லை தங்க முடியாமல் என் பொண்டாட்டி குழந்தைங்களை கூட்டிட்டா வாத்தா வீட்டுக்கு கொச்சிட்டு போயிட்டா. வீடே வெறிச்சோடி இருக்கு. வீட்டுக்கு போனால் அழகாக வாசலில் நின்று சிரிச்சுக்கிட்டே வர வைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இல்லை, ஓடி வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு என் குழந்தைங்களும் இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்ட இடத்துல கரைக்கிறத சாப்பிட்டுட்டு நினைச்ச இடத்துல தூங்கிட்டு பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்னு, செத்துடலாம் போல இருக்குன்னு, சாகிறத தவிர வேற வழியே இல்லைச்சுன்னு, செத்துருவானே செத்துருவானே சத்ருவானு. வண்டியப்பா, உனக்கு ஒரு வேலை தர்றேன். நீ கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டின்னா நீ எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியேறிடலாம். கொலை பண்ணணும். பேர் தர்மா. அவன் கிராமத்தில் ஊர்னி தூர் வர்றது ரோடு காண்டிட்டெல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன். எந்த வேலையும் சுத்தமாக செய்ய விட மாட்டேங்கிறாப்பா. அது சுட்ட இதனுடைய சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. தர்மா, உங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவனை தன்னை கட்டி இவனை சரி கட்டி எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும் தெரியுமா? வெளியிலேருந்து ஈஸியாக பேசிடலாம் தர்மா. என்ன சீனா, இவ்வளோ கேவலமாக அந்த ரோடு போகிறதுக்கு நீங்கள் போடாமலே இருந்திருக்கலாம். அரசாங்க பணத்தை திங்கிறதுக்கு நீங்களாம் ரத்தம் கொதிக்குது. உன்னை போட்டாதே வெறி அடங்க. ஒருத்தனை கொல்றதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லைங்கிறது கைக்கு ஆயுதம் வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. அங்கேயும் இங்கேயும் பித்து பிடிச்ச மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கேன்.
தர்மம், தினமும் அவனை வாட்ச் பண்ணுறது தான் என் வேலை. மணிமேகல திருவிழா தான் குடியிருக்கான், அங்கே வச்சு அவனை போட முடியாது, ஏன்னா அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு. அவனை போடக்கூடிய ஒரே இடம், வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு கிராமத்துக்கு போகிறான், அங்கே தார் சாலையிலிருந்து பிரிஞ்சு போகிற மண் பாதை, அந்த இடம் தான் அவனை போடுறதுக்கு சரியான இடம். சுட தெரியுமா உனக்கு? இங்க சுடணும், இங்க சுடணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா? இருந்தால் முதல்ல அவனை தான் போடணும். பயம், வெறி, துன்பம்னு மாறி மாறி உணர்ச்சிகள் என்னை தாக்கிட்டே இருக்கு. பயப்படக்கூடாது வண்டியப்பா, பயப்படக்கூடாது. தர்மனை போடுறத தவிர வேறு வழியே இல்லை. எங்கம்மா போற? வா, நான் கொண்டாந்து விட்டுறேன், வா. ஏற முடியுமா? பிரதர், ஒரு நிமிஷம் வாங்கல, இந்த தம்பினால ஏற முடியாது, கொஞ்சம் ஏற்றி விட்டு போயிருங்க. வாங்கல. முதல்ல ஒட்டியும் மொத்த பணம் இதில் இருக்கு சீனா, பணத்தை எண்ணி பார்த்துக்குங்க. மூணா, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் எப்போ எண்ணியிருக்கேன்? வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை சீனா, அவசர வேலையாக கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன். சின்னானு, என்னால் முடியல சின்னானு.
அவனை என்னால் கொலை பண்ண முடியாதுச்சு. நான் என்னால் முடியாது, நடக்கிறது நடக்கட்டும். வெண்டியப்பா, பாவம் புண்ணியம் பார்த்து அந்த உலகத்தில் வாழ முடியாது. எது நமக்கு தேவையோ அதுதான் தர்மம். 2 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு.